தமிழ் சினிமாவோட பிரபல பாடகராக இருக்கக்கூடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இப்போ உயிர் இழந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த நிலையில இப்போ இறந்திருக்கக்கூடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோட உடல் இன்னைக்கு காலைல 11 மணிக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. எஸ்பிபி அவரோட உடலை எங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். தமிழ் சினிமா இசைத்துறையில ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான வளம் வந்தவர் தான் எஸ்பிபி அவர்கள். எஸ்பிபி அவர்கள் கடந்த 2 மாதங்களாகவே இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு அதுக்காக சிகிச்சையும் எடுத்து வந்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில நேத்து அதாவது 25 செப்டம்பர் அன்னைக்கு மதியம் 1:04 அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குது. அவரோட இந்த திடீர் மரணம் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் சோகத்தை ஏற்படுத்த மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. நேற்றைய தினம் எஸ்பிபி அவரோட உடல் சென்னையில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குது. அங்க தமிழ் சினிமா பிரபலங்களும் எக்கச்சக்கமான தமிழ் சினிமா ரசிகர்களும் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் எஸ்பிபி அவர்கள் இறந்த கொஞ்ச நேரத்திலேயே அவரோட உடலை எங்க அடக்க செய்ய போறாங்க, எப்போ அடக்க செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் வர ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து எஸ்பிபி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒட்டுமொத்தமா ஆலோசனை பண்ணி எஸ்பிபி அவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் அடக்கம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நேத்தே ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. எஸ்பிபி அவரோட அந்த பண்ணை வீடு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமரைப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரோட பண்ணை வீட்டில் தான் இன்னைக்கு எஸ்பிபி அவரோட உடலை அடக்கம் பண்ணிருக்காங்க. 14 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த பண்ணை வீடானது எஸ்பிபி அவர்கள் ஆசைப்பட்டு முதல் முதல வாங்கின ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இப்ப சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. 14 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அப்படிப்பட்ட பண்ணை வீடு சுத்தி மரம் செடி கொடின்னு சொல்லி இயற்கை வளத்தோட ரொம்ப செழிப்பாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் எஸ்பிபி அவர்கள் அடிக்கடி தன்னோட ஓய்வு நேரங்கள்ல இங்கதான் ஓய்வெடுக்க வருவாரு அப்படிங்கிற மாதிரியும் இப்ப பல பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு தான் பண்ணை வீடு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தான் வீட்டை விட இந்த பண்ணை வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போன காரணத்தாலேயே அவரோட உடலை இந்த பண்ணை வீட்டுல அடக்கம் செய்யறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க இப்ப சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால அவர் வீட்டுல நேத்து இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அவரோட உடலை நேத்து நைட்டே இந்த தாமரை பக்கத்துல இருக்கக்கூடிய பண்ணை வீடு கொண்டு வந்துட்டாங்க. நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் பண்ணை வீட்டுல இறுதி அஞ்சலிக்காக அவரோட உடல் வைக்கப்பட்டிருக்குது. அங்கேயும் பல தமிழ் சினிமா பிரபலங்கள் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. குறிப்பா இயக்குனர் வெங்கட் பிரபு, இயக்குனர் பாரதிராஜான் சொல்லி பல தமிழ் சினிமா பிரபலங்கள் நேர்ல வந்து அவங்களோட அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க. அதே சமயம் இப்ப இறந்து போயிருக்கக்கூடிய எஸ்பிபி அவரோட உடல் அவங்க குடும்ப முறைப்படி பல சடங்குகளோட அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. அந்த நேரத்துல எஸ்பிபி அவரோட பொண்ணு, எஸ்பிபி அவரோட பையன், அப்புறம் எஸ்பிபி அவங்களோட மனைவின்னு சொல்லி இது மாதிரி குடும்ப சேர்ந்தவங்க எல்லாருமே கூட இருந்திருக்காங்க. தான் அப்பாவோட உடல் அடக்கம் செய்ய போற அந்த நேரத்துல எஸ்பிபியோட பையனும் எஸ்பிபியோட மகளும் பயங்கரமா கதறி அழுதுருக்காங்க. இந்த விஷயம் அங்க சுத்தி இருந்த எல்லாருமே கண்கலங்க வச்சிருக்குது. அடிக்கடி தான் பண்ணை வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்திருந்த எஸ்பிபி அவர்கள் இப்ப நிரந்தரமா ஓய்வெடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் ரொம்ப கவலையா இப்ப அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.